ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பொட்டேட்டோ கறி. இது பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இப்போ சிக்கன் பொட்டேட்டோ கறிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை ஊற வைக்கணுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, தயிர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மினிமம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நம்ம கால் கிலோ சிக்கன் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம், 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இது ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி மீடியம் சைஸு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை, இது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் கம்மியாக. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு, 1 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய். இப்போ பாருங்க, நான் ஒரு கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, நம்ம இந்த பட்டை லவங்கம் சோம்பெல்லாம் தாளிச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும், வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போடுறேன். இப்ப தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா நான் உப்பு போடுறேன். பாருங்க, தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ட்ரை பவுடர்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும் பச்சை வாசனை போகிறதுக்கு. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதிலே போட்டுக்கலாம்.
நான் கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்திட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா ஊற வைக்கும் போது 1/4 ஸ்பூன் போட்டிருக்கோம். உப்பு போட்டுட்டு மல்லி இலை கொஞ்சமாக போட்டுட்டு மறுபடியும் மூடி 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வந்து குழம்பு பொரிச்சிருச்சு. லைட்டாக மல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் பொட்டேட்டோ கறி ரெடிங்க. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச பொட்டேட்டோ சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்டைலிஷாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.